إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا بعد أعوذ بالله من الشيطان الرجيم ووصينا الإنسان بوالديه حملته أمه وهنا على وهن وفصاله في عامين أن اشكر لي ولوالديك إلي المصير وقال نبينا صلى الله عليه وسلم عن عبد الله بن مسعود قال قلت يا نبي الله أي الأعمال أقرب إلى الجنة قال الصلاة على مواقيتها قلت وماذا نبي الله قال بر الوالدين قلت وماذا نبي الله قال الجهاد في سبيل الله رواه مسلم அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சர்வபுகழும் இந்த அகிலங்களை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவன்தான் நம்மை எல்லாம் தாயினுடைய கருவறையிலிருந்து வெறும் இந்திரிய துளியாக இருந்த நம்மை அதற்கு முந்திய ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லாமல் இருந்த எங்களை தாயின் கருவறையிலே உருவாக்கி அதன் பிறகு இந்த உலகத்திலே வாழச் செய்திருக்கிறான். அவனுக்கே புகழ் அனைத்தும். அவன் தனித்தவன். வணக்க வழிபாடுகள் முழுமைக்கும் அவன் ஒருவனே சொந்தக்காரன். அவன் நாடியது இந்த பூமியிலே நடக்கின்றது. அவன் நாடாத ஒன்றை எவராலும் இந்த பூமியிலே கொண்டு வர முடியாது. அவன் விரும்புகின்ற மனிதர்களை இந்த பூமியிலே பாதுகாக்கின்றான், உயர்த்துகின்றான். அவன் விரும்பாத போது அவர்களை கேவலப்படுத்தியும் விடுகிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் மத்தியிலே பெற்றோர்களை கவனித்தல் என்ற ஒரு தலைப்பிலே சில முக்கியமான செய்திகளை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்திலே மனிதன் பல்வேறு நபர்களோடு உறவாடுகிறான், தோழமை கொள்கிறான், நட்பு வைக்கிறான், தொடர்பு வைக்கிறான். சிலபோது அவர்களோடு அன்பு வைக்கிறான், மரியாதை வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற எல்லா உறவுகளையும் விட முதலாவது ஒரு மனிதனுடைய உறவு யாரென்று கேட்டால் அவனுடைய தாயும் தந்தையும் தான். இந்த தாய் தந்தையர்கள் ரெண்டு பேர்லையும் முதலாவது இடத்திலே இருப்பவர் தாய் என்பதனை நாம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியிலே விளங்கிக் கொள்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனித உறவுகளுக்கு ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். இந்த மனித உறவுகள் என்பது ஒவ்வொரு மனிதனும் எந்த இடத்தில், எந்த பொசிஷனில், எந்த ஒரு தன்மையில் அவன் இருக்கிறானோ, அவன் எந்த நிலையில் இருக்கிறானோ, அந்த நிலையை பொறுத்து அவனுக்கு அந்தஸ்து உலகத்தில் வித்தியாசப்படும். அது என்ன பொசிஷன், என்ன நிலை, என்ன தகமை என்றால், ஒரு பெண் தாயாக இருக்கும்போது தாய் என்ற அடிப்படையில் அவளுடைய பிள்ளைகள் அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இதுதான் உலகத்தில் இருக்கிற உயர்ந்த முதலாவது நிலையில் இருக்கின்ற உறவு. இன்னும் ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு பெண் ஒரு தாய்க்கு மகளாக இருக்கும்போது மகள் என்ற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். ஒரே பெண்
ஒரு தாய்க்கு மகளாகவும் ஒரு ஒரு பிள்ளைக்கு தாயாகவும் இருப்பாள். அதே போன்று ஒரு தாய்க்கு மகளாகவும் இருப்பான். ஒரு பெண் ஒரு பிள்ளையை பெற்றிருப்பா, அவளுக்கு குழந்தைக்கும், அதே நேரம் அவளுக்கு தாய் இருக்கும். அப்போ ஒரு ஒரு தாய் என்று வருகின்ற போது அவட அந்தஸ்து வேறு, அவளுக்கு குழந்தை இருக்கும்போது குழந்தை என்ற நிலையில் அவங்கள அந்தஸ்து வேறு. இது ஆண்களுக்கும் வரும். ஒரு ஆண் கணவனாக இருக்கும்போது கணவனுக்கு மனைவி மேல் இருக்கின்ற உரிமைகளிலே கணவன் தான் முதலிடத்தில் நிற்பார். ஏனென்றால் செலவழிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அர்ரிஜாலு கவ்வாமூன் அலா நிஸா, அல்லாஹு தஆலா பெண்களை நிர்வாகம் செய்கின்ற பொறுப்பை ஆண்களிடம் கொடுத்திருக்கிறார். ஆண்கள் தான் நிர்வாகிச்சுவாங்க. ஏன்? பிமா ஃபத்தல் அல்லாஹு, அல்லாஹ் அவர்களை சிறப்பித்திருக்கிறார். ஆண்களை சிலரை விட சிலரை மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஒபிமா அம்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவர்கள் செலவழிக்கவும் செய்கிறாங்க. ஆம்பளைக்கு ஏன் சிறப்பு கொடுத்துக்கிறான்டா? அல்லாஹு தஆலா இயற்கையாக வழங்கிக்கிற ஆண் என்ற வகையில் உள்ள சிறப்பு. ரெண்டாவது, ஆண்கள் செலவழிக்கிறாங்க, அதனாலேயும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கௌரவத்தை வழங்கிக்க. அப்போ ஒரு ஆண் கணவனாக இருக்கும்போது மனைவிக்கு, ஒரு கணவனாக இருக்கும்போது அங்கு அந்தஸ்து வேறு. அதே ஆண் ஒருவருக்கு மகனாக இருக்கும்போது மகன் என்ற அடிப்படையில் அவர் அந்தஸ்து வேறு. அப்போ உலகத்தில் ஒருவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையை பொறுத்து அவருடைய அந்தஸ்து வேறுபடும். ஒரு ஒருவர் ஒரு ஒரு மனைவிக்கு ஒரு பெண்ணுக்கு கணவராக இருக்கிறார். நான் கணவராக இருக்கிறேன், இஸ்லாத்தில் கணவனுக்கு அந்தஸ்து இருக்கிறது என்று தன் தாயிடத்தில் போய் பேச முடியாது. ஏன்? தாய்க்கு அவர் மகனாக இருப்பார். இது மாதிரியாக நீங்கள் இதை பிரித்து வழங்கிக்கொள்ளணும். இது ஒரு ஆரம்ப ஒரு அறிமுகத்துக்காக சொன்னேன். ஒருவர் எந்த நிலையில் இருப்பாரோ, அவர் எந்த இடத்துல எந்த பொசிஷனில் இருப்பாரோ அதுக்கு தக்கன அவருக்கு கௌரவம் வழங்கப்படும். நான் இப்போ சொல்ல போகிறது, ஒரு மனிதர் தாயாகவும் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும்போது அவங்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய கௌரவம் என்ன. ஒரு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கும்போது இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் எப்படி இருக்க வேண்டும், இதைத்தான் இன்றைய தலைப்பில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு கணவனுக்கு மனைவியாக அல்லது மனைவிக்கு கணவனாக இருக்கும்போது இதெல்லாம் இன்ஷால்லா பின்னால் பார்ப்போம். அப்போ உறவுகள் என்ற வகையில் ஒரு மனிதனுக்கு மிக நெருக்கமாக, ஒரு மனிதன் மிகவும் கூடுதலாக மதிக்க வேண்டிய, விரும்ப வேண்டிய, மிகவும் சிறந்த முறையில் நடக்க வேண்டிய ஒரு உறவு அவனுடைய தாய், அவனுடைய தந்தை. இந்த ரெண்டு பேரையும் பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே மிகச்சிறப்பாக நமக்கு சொல்லிக் காட்டுறான். இந்த தாயும் தந்தையும் ஒரு மனிதனுடைய உறவிலே இருக்க வேண்டிய நெருக்கத்தன்மை. ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடும் தந்தையோடும் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் காட்டுறான். எப்படி சொல்றான்னு பாருங்க. சூரா அல் லுக்மான் என்ற அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்திலே சொல்கிறான், மனிதனுக்கு நாம் உபதேசம் பண்ணினோம். அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் உபதேசம் பண்ணி இருக்கிறோம், அவனுடைய ரெண்டு பெற்றோர்கள் தாய் தகப்பன் விஷயத்தில் அவன் நல்ல முறையில் நடக்க வேண்டும். தாயின் தகப்பன் விஷயத்தில் அவன் நல்ல முறையில் நடக்கணும்னு நாம் அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் தாயின் தகப்பனையும் தான் நல்லா சொல்றான். சொல்லும் போது அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையினுடைய அந்த தன்மைகளை பாருங்க. முதலாவது நான் சொன்ன ஆரம்பத்தில் மனித உறவுலே ஒரு மனிதனுக்கு ரொம்ப நெருக்கமான, ரொம்ப அந்யோன்யமான ஒரு உறவு ஒரு மனிதனுக்கு இருக்குமா இருந்தால் அது அவனோட தாய் தான், அதுக்கு அப்புறம் தான் தந்தை. முதலாவது அவனோட உறவில் மிக நெருக்கமாக, உதாரணமாக இதை எப்படி விளங்கிக்கொள்ளண்டா, அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான், ஆதமுடைய பிள்ளைகள் அப்படின்றான். அப்போ யார் சரியான முறைக்கு பார்த்தா தந்தை நமக்கு, ஆதம் தான் தந்தை. ஏன் அல்லாஹ் அதை அப்படி சொல்கிறான்டா, உலகத்தில் நமக்கு முதல் தந்தை முதல் தாய் ஆதமும் ஹவ்வாவும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா பனி ஆதம் அப்படின்றான், ஆதமுடைய பிள்ளைகளே அப்படின்றான். அப்போ ஆதமுடைய பிள்ளைகள்னா அதுலேருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது மனித உள்ள உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுமே நமக்கு உறவுகள் என்று ஆகிறோம். இந்துக்கள் நாஸ்திகர்கள் கடவுளை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட ஆதமுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையில் நாங்கள்லாம் உறவினர்கள். ஆனால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். எப்படி? நீங்கள் உங்களுடைய நெருக்கமான உறவினர்களோடு நல்ல முறை நடங்கன்றான் அல்லாஹு தஆலா. ஆதமுடைய பிள்ளைகள்னு பொதுவான ஒரு வார்த்தையில சொன்னால் உலகத்துல எல்லாரும் சொந்தக்காரன் தான். ஆனா அடுத்த வார்த்தையில என்ன சொல்றான், நீங்கள் உங்களுடைய நெருக்கமான துல் குர்பான்னு சொல்லப்படும். இது அதாவது நெருக்கமான உறவுன்றான். ஏன் அப்படி சொல்றான், உங்களுக்கு ரொம்ப அதாவது உறவுன்னு பார்த்தா உலகத்தில் எல்லாம் உங்களுக்கு உறவு தான். ஏன்? உங்களுக்கு தன் தாய் தந்தை வந்து ஆதமும் ஹவ்வாவும் ரதியல்லாஹு அன்ஹுமா. நெருக்கமான உறவுகள் யார்? ஒரு மனிதனுக்கு ஆக நெருக்கமானது அவனோட தாய்.
அதை விட இன்னும் கொஞ்சம் நெருக்கமானது அவன தந்தை, அதை விட நெருக்கமானவர்கள் தங்களுடைய சகோதரிகள், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய தாயோடு கூட பிறந்தவர்கள், தந்தையோடு பிறந்தவர்கள் என்று இப்படியே நெருக்கம் கூடி 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 கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்துக்களும் சொந்தம். அதனால அதில் நெருக்கம்ன்றான். அதாவது எல்லாமே உறவு, நெருக்கம் என்று வரும்போது மிக நெருக்கமான குடும்ப உறவினர்கள். சில நேரம் அவர்கள் இஸ்லாமியர்களாகவும் இருக்கலாம், சில நேரம் அவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்களாகவும் இருக்கலாம், நெருக்கமாக இருப்பாங்க. உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வரும்போது அவங்களோட நெருக்கமான உறவினர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லான், நெருங்கிய உறவினர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. யார் நெருங்கிய? எல்லாம் முஸ்லீமா? இல்ல. அப்ப நெருங்கிய உறவு என்று வரும்போது முஸ்லீம்களும் வரும், முஸ்லீம் அல்லாதவர்களும். அப்போ ஒரு தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் இந்த நிலைதான். எப்படி? சில நேரம் உங்களுக்கு நெருக்கமான ஒரு தாய் முஸ்லீமாகவும் இருப்பாள், முஸ்லீம் இல்லாமலும் இருப்பாள். உங்களுடைய தந்தை நெருக்கமான உறவாக இருப்பார், முஸ்லீமாகவும் இருப்பார், முஸ்லீம் இல்லாமலும் இருப்பார். இதை நீங்க என்ன செய்யணும்? ஆரம்பம் என்ன, ஒவ்வொரு நிலையிலே அவங்களுக்கு சட்டங்கள் வித்தியாசப்படும். அதுக்காக இதை நான் வழங்கப்படுத்துறது. நெருக்கமான உறவு என்றால் நீங்க நினைச்சிடக்கூடாது முஸ்லீம் ஆயிருந்தா தான் நெருக்கும் அப்படின்னு. எந்த ரீதியில் அவன் என்ன கொள்கையில் இருந்தாலும் உறவு என்று அவன் கிட்ட இருந்தா அவன் நெருக்கம் தான். உங்களே உங்க குடும்பத்தையும் பாதுகாருங்க, நல்லா சொல்லணும். குடும்பம்டா யாரு? காவிரா இருந்தாலும் அவளை பாதுகாக்கணும். அப்போ இந்த அடிப்படையை நீங்க வழங்கணும். அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான், மனிதனுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணியிருக்கிறோம், தாய் தந்தையோடு நல்ல முறை நடக்கணும். இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? பெரும்பாலும் நம்ம வந்து நம்மட கூட்டாளிமாரோட ரொம்ப எப்படி ஆள் தெரியுமா சொல்லி வேலை அப்படி சொல்லுவாங்க. நம்மளே பத்தி எப்படி குர்ஆனை பத்தி கேட்போம். இப்போ சாதிக் அவர் எப்படிப்பட்டவர்? பெஸ்டா. அவர் எப்படி சொன்னா சொன்ன மாதிரி, எப்படி குணம் தெரியுமா, எப்படி பொறுமை தெரியுமான்னு சொல்லும். இதே நேரத்துல அவனை நெருங்கிய பாப்பா அம்மாட போய் அவன மனுஷனாவே அவனே ஒரு பிள்ளைன்னு வெத்தன அப்படின்ன மாதிரி அவனோட பாப்பா அம்மா சொல்லுவாங்க. அல்ல, இதைத்தான் எதிர்பார்க்கிறான். எதை? உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நல்லவர்கள் சொல்லும். உலகத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லவனாக இருந்துடலாம், ஆனால் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை நல்லவர்களாக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் நல்லவர்களாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்றான், நீங்கள் உங்கள் பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான். எப்படி சொல்றான்? ஹமலத் உம்முஹு வஹ்னன் அலா வஹ்னின். அவனுடைய தாய் அவனை சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு ஈன்றெடுத்தாள், சுமந்திருந்தாள். கர்ப்பத்தில் சிரமப்பட்டு, சிரமன்னா சும்மா இல்லை, வஹ்னன் அலா வஹ்னின், லேசு மாசான சிரமம் இல்லை, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு அவனுடைய தாய் அவனை ஈன்றெடுத்தாள். அதோட முடிஞ்சுதா? வஃபிஸாலுஹு ஃபி ஆமைன். அவனுக்கு பால் கொடுப்பது 2 வருட காலம், பாலும் கொடுக்கணும். கஷ்டத்தில் அல்ல, அந்த கஷ்டத்தோடு சேர்க்கிறான் தெரியுமா? இதுவும் பயங்கரமான ஒரு கஷ்டம். அது மட்டும் இல்லை, அல்லாஹ் இதை சொல்லி போட சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதை, எனக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஒரு பிள்ளைய பெற்றெடுப்பதில் வளர்ப்பதில் ஒரு தாய்க்கு இருக்கிற பங்கு இருக்குது, உலகத்தில் யாருக்கும் கிடையாது. உலகத்தில் நீங்கள் சில ஆட்களை நண்பர்கள்னு சொல்லுவீர்கள், உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்கன்னு சொல்லுவீங்க, அவங்க மேலே கௌரவம் வச்சிருப்பீங்க, அவங்களோடு நெருங்கி உறவாடுவீர்கள். இதெல்லாம் சில நேரங்களில் போலியாகவும் இருக்கும். சில நேரங்களில் ஒரு மனிதர் உங்களோட நல்லா நடக்கிறார், நீங்க நல்லா நடப்பீங்க. உங்களை எப்போ அவர் வந்து ஏதாவது ஒரு மனசுன்னு ஒரு மாதிரி சொன்னார பாய்ச்சிடுவீங்க. ஆனால் இதெல்லாம் உலகத்தில் நிரந்தரமற்ற உறவுகள். அல்லாஹு தஆலா ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் வச்சுக்கிற உறவு இருக்குது, பிரிக்க முடியாத உறவு. அது லேசு மாசான உறவு அல்ல. அல்லாஹ் சொல்றான், சும்மா உங்களை அவன் பெற்றெடுக்கல, வஹ்னன் அலா வஹ்னன், எப்படி சிரமப்படுறான். நீங்க யதார்த்தமா, இது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே சும்மா ஒரு 10 நிமிஷம் திங்க் பண்ணா சிம்பிளாக வளங்க. ஒரு தாய் ஒரு குழந்தையை பெறுவதற்கு முன்பு அவ படுற வேதனை சுபஹானல்லாஹ். குழந்தை ஈண்டு, அதாவது அவட கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கிற சில மாதங்களில் என்ன நடக்குது? அவளுக்கு ஒழுங்காக சாப்பிட முடியாது, தண்ணி கொஞ்சம் இருக்கணும். ஒழுங்காக என்ன செய்யலாது, அவளால் சாப்பிட முடியாது. ஏன்? சாப்பாடு எடுத்தா சாப்பிட்டா வாந்தி, நினைச்சபடி சாப்பிட முடியாது. பெரும்பாலான தாய்மார்கள் சாப்பிடுவது புளி, மாங்காய், உப்பு தேசிக்கா, இதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. வேற நல்ல பெரும்பாலும் அப்படி நடக்குது, அதில் 1-2 விதிவிலக்காக இருக்கும், இதுதான் அவங்களோட சாப்பாடு. அப்போ முதல் சில மாதங்களில், ஒரு சில மாதங்களில் தன்னுடைய உணவு தேவை, நாவுக்கு ருசியானதை சாப்பிட முடியாமல் உணவை தியாகம் செய்கிறது. ஒரு சில மாதத்தில் திங்க முடியாது. சில நேரங்களில் சாப்பாடு சமைக்கிறதை அவங்களால இருந்து பார்க்க முடியாது. சாப்பாடு ஏதாவது இந்த ஏதாவது சொல்லுவாங்களே தாளிக்கிற மாதிரியான, இந்த போட்டு பிறட்டுவாங்களே எண்ணெயில், அதை என்ன சொல்லுவாங்க, தாளிக்கிறது தானே, அதை பிறட்டி எடுப்பாங்க. அந்த பிறட்டி எடுக்கும்போது வரக்கூடிய அந்த வாடைக்குதை
மசாலா மீன் ஆக்குறாரு ஃபாரூக் பாய் அப்படி தான் நமக்கு வரும். எப்படி அந்த ரூமில் இருந்துக்கிட்டு மீன் ஆக்குறாரு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அந்த வாடை விருப்பமாக இருக்க வேண்டிய வாடை அவக்கு வாந்தி வரும். சமைக்க முடியாது, அவக்கு சமைக்க முடியாது. அப்போ தன்னுடைய உணவை அவள் தியாகம் பண்ணுறான். சமைக்கிற இடத்துல உட்கார முடியாமல் சில வீடுகள் பார்த்தா சின்னோர் வீடாக தான் இருக்கும். அதுக்குள்ளே என்ன செய்கிறது, எங்கேயாவது போய் உட்காந்து டாய்லெட்டில் தான் உட்காந்துட்டுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தியாகம் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுறான். என்ன செய்வாங்க டாக்டர்மார் சொல்லுவாங்க, ஒரு பக்கம் தான் நீங்கள் திரும்பி படுக்கணும்பாங்க. என்ன சொல்லுவாங்க, இல்லைன்னா குழந்தை வந்து அப்படி இப்படி ஆகிரும், கடைசி சீசர் பண்ண வண்டி ஆயிரும் அப்படிம்பா. அப்போ தூங்கும்போது ரொம்ப கவனமாக தான் தூங்கணும், அப்படியே ஒரு பக்கமாக தூங்குறது. என்ன செய்யுது, மறுக்கா இந்த முழிக்கண்டா அப்படி முழிச்சு அப்படி எழும்பி அப்படி இப்படி நெட்டபடி வந்து மறுபக்கம் திரும்புவாங்க. அப்போ சுதந்திரமாக தூங்க வேண்டிய தன்னுடைய தூக்கத்தை அவள் இழந்து போகிறான். சிலவங்க சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட அந்த மாத காலத்தில் அதுக்கு வந்து சொல்லுவாங்க, அந்த பிரசவத்துக்கு முதல்ல அதுக்கு நம்மட ஊரில் சொல்லுவாங்க அந்த மசக்கேன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறோம், நம்ம ஊரில் மசக்கேம்பாங்க, நம்ம நாட்டு பாசையில் சொல்கிறேன். அவன் என்னென்னா அந்த காலப்பகுதியில் அது ஒரு வகையான நோய். சிலவங்களுக்கு சக்தி படுத்த படுக்க எழும்ப முடியாது, கடுமையான நோய் வாய்ப்படுவாங்க. சிலவங்களுக்கு போய் அந்த சேலன் பட்டெல்லாம் போடுவாங்க, அந்தளவுக்கு வருத்தப்படுவாங்க, அவ்வளவு சிரமம். அப்போ அதாவது கருவுற்ற ஒரு சில மாதத்திலேயே உணவை இழக்கிறாள், தூக்கத்தை இழக்கிறாள், நிம்மதியை இழக்கிறாள், சந்தோஷத்தை இழக்கிறாள். அது மட்டுமா, குழந்தை அந்த பிறக்கூடிய காலப்பகுதி சிலவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம்னு சொல்லுவாங்க, இன்னும் சில பேருக்கு சொல்லுவாங்க அவங்களுக்கு சீசரும்பாங்க சுபா, அதில் போடுற அதாபும். சீசராக இருந்தால் கிட்டத்தட்ட 3 மாதம் அவங்களுக்கு எலும்பி ஒழுங்காக நடக்க முடியாது, அவங்களோட வேலையை சுதந்திரமாக செய்ய முடியாது, அவங்களுடைய தேவைகளை அன்றாட மனசில் தேவைகளுக்கு கூட ஒழுங்காக போக முடியாது. அவங்க படுற வேதனை சுபகானல்லாம், அவ்வளவு வேதனைகளோடு தான் ஒரு குழந்தைய உலகத்தில் ஈண்டெடுக்கிறான். சில பிள்ளைகள் கேட்பாங்க கோவந்தா, உன்னை பெற்று வளர்க்குறதுக்கு நான் பட்ட பாடு. தாய் சொல்லும்போது உன்னை நானாக பெற சொன்ன உலகத்தில் சிம்பிளாக சொல்லுவாங்க, நானாக உன்னை பெற சொல்லுன்றாங்க. சுபகானல்லாம் சொல்லலாமா இப்படி வார்த்தை, எவ்வளவு கஷ்டங்களோடு சோதனைகளோடு இப்படியே இருந்து குழந்தை பெறும்போது அந்த தாய் படுற வேதனை சுபகானல்ல, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதை நான் நினைக்கிறேன், அதை பார்க்கறது சாதாரணமான ஒரு ஆளுக்கு ஏலாது. ஒரு மனசு கொஞ்சம் ரஃப்பானவங்களுக்கு தான் அந்த சத்தம், அங்கே படுற வேதனை, அவங்க அழுகிற அழுகை சொல்லுவாங்க. மௌத்தில் பாதி மௌத்தும்பாங்க, மௌத்தில் பாதிம்பாங்க, அதாவது மறு உசுரும்பாங்க. அந்த மாதிரி வேதனையோடு தான் ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அதாவது ஒரு 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 சந்தர்ப்பத்தில் ஒரு வானொலி நிகழ்ச்சி ஒன்றுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிது. அதில் ஒரு டாக்டரோட நான் வந்து நேர்காணல் நடத்திக்கிட்டேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது இருக்குதா? அவர் ஒரு MBBS சாதாரண ஒரு டாக்டர், அவர் ஃபாதர் பொது ஒன்று சொல்லுவாங்க, ஜென்ரல் பொசிஷன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது பொதுவான ஒரு வைத்தியர், உனது குழந்தை பேரெல்லாம் செய்ய மாட்டேன். அவர் சொல்கிறார், எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு வாழ்க்கையில், அவர் சொல்கிறார் அந்த சம்பவத்தை பாருங்கள். அந்த தாய் ஒரு பிரசவத்தில் படுற வேதனையை அப்படியே அவர் தத்ரூபமாக சொல்லி காட்டுறார். எனக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது, என் வாழ்க்கையில் சாகு மட்டும் அதை நான் மறக்க மாட்டேன்றார். என்ன சம்பவம் தெரியுமா, அவர் ஒரு மெடிக்கல் சென்டர்னு வச்சுக்கார். அப்போ ஒரு தாயை புள்ள கிடைக்கிறதுக்காக வந்து திருவில் ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துக்கிறாங்க. ஏற்றிட்டு தான் அந்த தாய்க்கு கடுமையான பிரசவம், ஆட்டோவில் வச்சே குழந்தை கிடைக்கிற மாதிரி ஆவிச்சு. இனி வந்து அந்த குழந்தை கிடைக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோன்னா கொஞ்சம் தூரம் போகணும். உடனே என்ன செஞ்சாங்க, ஆட்டோ இவர் மெடிக்கல் சென்டர் வந்தோடனே அப்படி திருப்பிட்டாங்க. ஏன்னா இதில் ஒரு டாக்டர் இருக்கா ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டோவில் வச்சே குழந்தை கிடைக்கிற மாதிரி பாருங்க சுபாவில் எப்படிப்பட்ட ஒரு வேதனைண்டு, குழந்தை கிடைக்கிற மாதிரி ஆவிட்டு. அப்போ உடனே திருப்பி வச்சுக்கிட்டு அப்படி, டாக்டர் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இந்த பொம்பளை காப்பாற்றுங்கன்னு சொல்லி போட்டு உறவினர்கள் வராங்க. அப்போ அவர் சொல்கிறார், அந்த டாக்டர் வாசல்கிட்ட வந்தோடனே குழந்தை கிடைச்சிட்டு, வாசல்கிட்ட வந்தோடனே குழந்தை கிடைச்சிட்டு. இப்போ இவர் பார்க்குறாரு இந்த நிலையில் என்ன செய்கிறது, இப்போ வந்து அதுக்குரிய இடத்துக்கு அனுப்ப முடியாது, தூரம். இவர் பெரிய ஒரு சங்கடப்பட்டு, அன்னைக்கு தான் நான் பிரசவ வயது பழகுனேன்றார். பழகினார், ஆனால் அந்த தாய் மரணம் அடைஞ்சிட்டா, குழந்தை தப்பிட்டான். அதனால் அவர் வந்து நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டதாக அவர் தன்னுடைய அனுபவத்தில் சொல்கிறார். இப்படியெல்லாம் நடக்குது சில நேரங்களில், குழந்தை கிடைக்கிற நேரத்தில் அந்த குழந்தையினுடைய அந்த நஞ்சு பையன் நம்ம சொல்லுவாங்க, அந்த இது புறக்காமல் எத்தனையோ தாய்மார்கள் உயிரை விடுகிற காட்சிகளை பார்க்குறோம். இப்படியான இன்னல்களுக்கு மத்தியிலே தான் ஒரு குழந்தைய ஒரு தாய் பெற்றெடுக்கிறார். அல்லாஹு தஆலா இதைத்தான் சொல்றான், வஹ்னன் அலா வஹ்னின். லேசு மாசா குழந்தையை பெறுறான்னு நினைக்காதீங்க, சிரமத்துக்கு மேல் சிரமப்படுகிறான். லேசான சிரமம் இல்லை, நான் சும்மா கேட்குறேன், ஒரு 2 கிலோ பார்சலை உங்களோட கையில் ஒரு 3 மணித்தேன வச்சுக்க நெல்லுங்கன்னு சொன்னான், வைக்கலுமா? ஒரு 2 கிலோ பார்சலை கையில் தந்து இதை கொஞ்சம் பிடிங்கங்க, எத்தனை எவ்வளோ நேரங்க நான் வச்சுக்கிட்டு கேட்போங்களா இல்லையா? எத்தனை கிலோவா, எத்தனை மாசம் சுமக்கிறா யோசிச்சு பாருங்க.
கிட்டத்தட்ட ஒரு குழந்தை பிறந்து வரும்போது பிறக்கும் போது 2.5-3 கிலோ கிட்ட வருவான். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கிலோ பாரத்தை அவ எத்தனை மாசங்கள் சுமக்கிறான், எவ்வளவு பெரிய சிரமம் அதை சுமந்துக்கிட்டு. ஒரு சாதாரண ஒரு பாரத்தை நமக்கு சுமக்க முடியல, ஒரு சின்ன ஒரு ஃபைல கூட அடுத்தவன் கொடுத்துறமே முடியலையே நமக்கு. அப்ப எவ்வளவு அல்லாஹ் சொல்றான், இதுக்கு தான் சொல்றான் வஹ்னன் அலா வஹ்ன். அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான் வஃபிசாலுஹு ஃபி ஆமைன். அது மட்டுமா அவன் செய்யறான், 2 வருஷம் பாலை தரான். பாலண்டா என்ன தெரியுமா, பாலண்டா என்ன, அவட ரத்தத்தை தாரான் கருத்து. பால் தாரா இல்ல, சில பெற்று ஒரு தாய்மார்களை பாருங்க, கல்யாணம் முடிச்ச பூசுக்கு பார்த்தா பல பழம் நல்லா கொளுத்திப்பாங்க, பிள்ளைக்கு பால் கொடுக்குற பருவத்தில் பார்த்தா மெலிஞ்சு புடி வைப்பாங்க. என்ன காரணம், ஏன்னா அவர் ரத்தத்தை கொடுக்குறா. சில பொம்பளைகள் ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு சாப்பாடு இயல்பாக விருப்பம் இல்லை விரும்ப, ஏன்னா சிலவங்களுக்கு இயற்கையாக நல்லா தின்வாங்க, சிலவங்களுக்கு சாப்பாடு வந்து ஒரு லிமிட் தான், அது நீங்கள் அடித்து கட்டி போட்டு அடித்தாலும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரியானவங்க நினைச்சாங்க அழகை இழக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு குழந்தை, ஒரு தாய் குழந்தை பெற்றால், ஒரு பெண் குழந்தை பெற்றால் அவட அழகு போகுது. ஏன்னா ஒரு ஆணை பொறுத்தவரையும் சாதாரணமாக அவர் கல்யாணம் முடித்த ஒரு 10 பிள்ளை வைத்தாலும் நான் புதிய ஆண்டு கூட சொல்ல முடியும், ஆனால் ஒரு பெண்ணுக்கு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ அவள் தன்னுடைய அழகை இழந்துடுறான், தன்னுடைய பொலிவை இழக்கிறா. அது மட்டுமா செய்கிறா, 2 வருஷம் பால் கொடுக்குறது. ஒரு ஆம்பளை செய்வானா, நான் கேட்குறேன், சாதாரணமாக அந்த மொண்டசிரின்னு சொல்லுவாங்க உங்களோட ஊரில், என்ன சொல்லுது, பாலர் பாடசாலை, பாலர் பாடசாலை எல்கேஜியா, எல்கேஜி படிக்கிறதுக்கு ஏன் ஆம்பளையில தீர்மானிக்கிறது சொல்லுவோம், அப்போ ஆம்பளையில படிச்சு கொடுக்குறதில்ல, பொம்பளையில ஏன் விடுறாங்க, பெண்களால் தான் அந்த பிள்ளைகளை அணுக முடியும். ஆம்பளை விட்டால் 2 நாள் புள்ள நின்று வீட்டில், ஏன்னா அவன் ஆம்பளைக்கு அந்த பொறுமை இல்லை. அல்லாஹ்வுத்தால அந்த இயல்பான தன்மையை பொம்பளைகிட்ட வச்சுக்கிறான். அப்போ ஒரு பால் கொடுக்குற வேலையை புள்ள போடுறதுதான் பொம்பளை, பால் கொடுக்குற ஆம்பளைன்னு வச்சுன்னா எத்தனை, ஒரு பிள்ளையும் பிறக்காது, ஒரு பிள்ளையும் வாழாது. ஏன் பால் கொடுக்குறவர்கள் சாதாரணமாக குழந்தை பிறந்த அந்த புதுசுக்கு ஆரம்ப 3 மாதத்துக்கு பால் கொடுக்குற தாய் படுற வேதனைகள் தெரியுமா, 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா புள்ள எழும், 1.5 மணி நேரம், சில பிள்ளை 10 நிமிஷம், சில பிள்ளை படுக்காது 3 மாதம், விடிய விடிய பத்து அழும், பகலில் பார்த்தா தூங்கும், அப்படி பிள்ளை எழும்பிக்கிறாங்க. அப்போ 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா புள்ள கத்தும், புள்ள அழும், அப்போ என்ன செய்யுது எழும்போ, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, நல்லா பகல் முழுக்க வேலை, ஏன்னா வீட்டு வேலையை அவன் தான் செய்ய, சில இடங்களில் உதவிக்காது, தாய் தாயுடைய உதவிக்காது, மற்ற சகோதரிகள் நீக்க மாட்டாங்க, அவன் மட்டும்தான் அந்த வீட்டில் பகல் முழுக்க கணவனுடைய வேலை செய்யணும், இரவு முழுக்க பிள்ளையோட. பிள்ளை எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்ன, அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் வச்சுக்கிற உறவை பாருங்கள், எவ்வளோ பெரிய ரயில் போனாலும் எழும்ப மாட்டான், புள்ள எத்தனை உடனே எழும்ப பாருங்கள், அல்ல அந்த தொடர்பு வச்சுக்கிறான், எவ்வளோ பெரிய நம்ம செய்வோமா, நம்ம செய்வோமா, கஷ்டமான ஒரு வேலை, எழும்பி பால் கொடுத்து என்ன அப்படி கஷ்டமான, அதையும் செய்கிறான் 2 வருஷம், 2 வருஷம் சில பிள்ளைகள், 3 வருஷமெல்லாம் பால் இருந்த பிள்ளைகள் அழிக்கிறாங்க, அவ்வளோ சிரமத்தை அந்த தாய் படுறான். அல்லாஹ் சொல்கிறான், இவ்வளவு சிரமத்தை உன் கண்ணுக்கு முன்னால் அந்த தாய் படுறோம், நாங்கள் பிறந்து நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கும்போது நமக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறோமா இல்லையா, நம்முடைய மனைவிகள், நம்முடைய சகோதரிகள், அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் ஒரு குழந்தையை பிறத்துக்கு படுற பாடு சுபஹானல்லாஹ். இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் ஒரு குழந்தையை தாய் பெற்றெடுக்கும் போது அல்ல தந்தையை சொல்லாமல் தாயை சொன்னதுக்கு காரணம் நினைச்சான், தந்தை என்ன செய்வார், ஒரு கடையில் வேலை செய்வார், சம்பளத்தை கொடுப்பாரு, அவர் அதான் செய்வார், சிலவங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, எதில் ஹெல்ப் பண்ணலாம், நீ வடு நான் பால் கொடுக்குறேன்னு செய்யலுமா, அது செய்ய முடியாத உதவி. அதே மாதிரி நான் சுமக்கிறேன், நான் இந்த மாதிரி வந்து முதலாவது பிள்ளைய நீ சும, ரெண்டாவது பிள்ளைய நான் கருவில் சுமக்கிறேன், சுமக்கலுமா, சுமக்கல, அப்போ முடியாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான் அவனுக்கு முடியாது, அப்போ முடியாதபடியால் தாய் சுமக்கிறாள். அல்ல சொல்லிட்டு சொல்கிறான், இவ்வளவு சிரமப்படுற தாயை அனிஷ்குர்லி வழிவாழ் எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்குன்னு சொல்றதுக்கு புறவு சொல்கிறான், உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹு தாலா தனக்கு நன்றி செலுத்துவதற்கு அடுத்த கட்டத்தில் சொல்வது தாய் தகப்பனை பற்றி சொல்றான், குறிப்பாக தாயினுடைய சம்பவத்தை சொல்லிவிட்டு தான் தகப்பனை சேர்க்கிறான். தகப்பன் சிரமப்படுறார், தாய் மாதிரி பட முடியாதவருக்கு அவ்வளவு சிறப்பு ஒரு தாய்க்கு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ ஒரு தாய் என்பவள் உலகத்தில் முதலாவது இடத்துல வைத்து மதிக்கப்படுவதற்குரிய முழுமையான தகுதி அவளுக்கு இருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் வசனத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்கிறான், வவசைனல் இன்சான பி வாலிதைஹி அஹ்சானன், அவனுடைய 2 பெற்றோர்களோடு தாய் தகப்பனோடு நல்ல முறையில் நடக்குமாறு அவனுக்கு நாம் உபதேசம் பண்ணியிருக்கிறோம். ஏன், ஹமலத் உம்முஹு குர்ஹன், அவன் அவனுடைய தாய் அவனை சிரமத்துக்கு மத்தியிலே அவனை சுமந்தாள், வலாத்து குருகன், அல்ல பிரித்து சொல்கிறாங்கனே, சுமக்கும் போதும் கஷ்டப்பட்டாள், அவனை பெற்றெடுக்கும் போதும் சிரமப்பட்டாள், சுமக்கும் போது பட்ட கஷ்டத்தை விட பல 100 மடங்கு அவனை பெற்றெடுக்கும் போது கஷ்டப்பட்டாள். அல்ல சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், வஹம்லுஹு வஃபிசாலுஹு சலாசூன், அவனை சுமந்ததும் அவனுக்கு பாலூட்டியதும்
முப்பது மாதங்களாகும். ஹத்தா இதா பலக அசுத்தகு வ பலக அர்பஈன சனத்தன், அவன் இளமை பருவத்தை அடைந்து 40 வயதை அவன் அடைகின்ற போது, கால ரப்பி, அவன் என்ன சொல்றான், அல்ல சொல்லணுன்றான், அவுஸ்இனி அன் அஷ்குரனி அமத்த கல்லத்தி அன் அம்த அலைய வாலா வாலிதி, எனக்கும் என் பெற்றோர்களுக்கும் நீ செய்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவதற்கான வாய்ப்பளிப்பாயாக. வல்லதி அன் ஆமல சாலிகன் தர்தாஹு அஸ்லேலி ஃபி துர்ரியத்தி அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை தொடர்ந்து கொண்டு சொல்றான். அப்ப இந்த வசனத்தை நீங்க பாருங்க, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், அவள் சிரமத்தோடு அவனை சுமந்தாள், சிரமத்தோடு அவனை பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹு தஆலா. இங்கேயும் உறவுகளில் அல்லாஹு தஆலா தாயை முதன்மைப்படுத்தி பேசுறதையும், தாய்க்கும் தகப்பனுக்கும் உள்ள முழுமையான மரியாதையும் அல்லாஹு தஆலா சேர்த்து இங்கே சொல்லி காட்டுறான். அன்பான சகோதரர்களே, அப்போ இந்த உறவுகளில் நான் சொன்ன ஏற்கனவே முதலாவது இடத்துல வைத்து மதிக்க வேண்டிய உறவு தாயும் தகப்பனும் தான். ஒரு பிள்ளைக்கு எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் அன்பு செலுத்தக்கூடியவள் தாய் மட்டும்தான். சிலவனுக்கு இந்த ஓசியாக சொல்லுவாங்க, இலவசமாக ஒன்றுக்கும் அந்த அதாவது கஷ்டப்படாமல் கிடைக்கிற பொருள்கள்ட்ட பெருமை தெரியாது. சில சாமான்களை சம்பாதிச்சு ஒருத்தன் வாங்கிப்பான்னு வைங்க, கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தால் அதை கணக்காக பாதுகாப்பு, எவனா சும்மா கொடுத்துருந்தா அது தெருவில் கிடக்கும், இயல்பாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய சமூகத்தில் பெரும்பாலும் தாய் என்பவள் ஒரு குழந்தைக்காக தன் பிள்ளைக்காக 24 மணித்தியாலமும் இயங்குகிறாள். ஒரு தாய்க்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்க, என்ன வித்தியாசம் தெரியுமா, தாய் என்பவள் முகத்தை பார்ப்பாள், மனைவி என்பவள் மடியை பார்ப்பாள். நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போனால் மனைவி கேப்பா என்ன சரி வாங்கிட்டு வந்துக்காண்டு, தாய் கேப்பா எங்கள் மகன் போனீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி முகத்தை பார்ப்பான். தாய் என்பவள் உலகத்தில் ஒரு கவிஞர் ஒரு பாட்டு பாடினார், அது சினிமாவில் நான் புதுசாக கேட்கல, முந்தி கேட்டுக்கிறேன். அதாவது அடுத்தவர்கள் உன்னை புகழும் போது அது உன்னுடைய தந்தைக்கு விருப்பமாக இருக்கும், அதே மாதிரி நீ வாரி வாரி இறைக்கும் போது உன்னுடைய சகோதரர்கள் விரும்புவார்கள், ஊர் மக்கள் உன்னை விரும்புவார்கள். அதாவது பிரதிகளுக்காகத்தான் மனுஷன் உலகத்தில் விரும்புகிறான். உன்னை பற்றி அடுத்தவங்க நல்லா பேசினா வாப்பா உன்னை பற்றி ஊருக்குள்ளெல்லாம் நல்லா பேசுகிறான் மகனை பற்றினு. ஆனால் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உன் மேல் அன்பு வைக்கிறவள் உன்னுடைய தாய் தான். இப்போ இப்படி சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், இயல்பாக ஒரு எண்ணம் வரும், நான் தான் நல்லா தானே பார்க்குறேன், என்ன செய்கிறேன், மாதம் மாதம் காசு அனுப்புகிறேன்னு அப்படின்ன மாதிரி நமக்கு என்ன, முதலாவது பொருளாதாரத்தை நாங்கள் முற்படுத்தி பேசுறது இயல்பு. நான் என்ன எனக்கு தாய்க்கு என்ன குறை வச்சுக்கணும் பாருங்க, வீட்டில் போய் கட்டில் வாங்கி போட்டிக்கிறேன், அங்கே ஃபேன் வாங்கி போட்டிக்கிறேன், ரூமெல்லாம் க்ளீனாக ஊடெல்லாம் எல்லாம் கட்டி, என்ன பிரச்சனை, அதுவும் இஸ்லாத்தில் முக்கியமானது. அல்லாஹ் தஆலா செலவு உண்டு வரும்போது முதலாவது தாய்க்கு கொடுக்க சொல்லலாம், தந்தைக்கு கொடுக்க சொல்லலாம், இது முக்கியமானது. அதுக்காக செலவு கொடுக்குறதுன்றது வந்து குறையாக நான் பேசலை. அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸி ஆகிப்பீங்கன்னு உங்களுக்கெல்லாம் நேரம் வச்சு தெரியாதா அப்படின்னு, யார் தாய்மா என்ன செய்கிறீங்க சோமாக்கிறீங்களான்னு சும்மா உங்களுக்கு ஃபோனை போடுறாங்கன்னு வைங்களேன், உங்களுக்கெல்லாம் மூளை புத்தி மூளை உங்களுக்கு இல்லையா, இவர் இந்த காசு அனுப்புறாரு தானே, இவர் வாங்கி தின்னுவார் ஒரு கட்டத்தில். இவங்க ஒரு தாயை ஒரு மகனாக பெற்றெடுக்கும் போது அந்த மகனை வளர்க்குறதுக்கு அந்த தாய் நீங்கள் உங்களை பெற்று வச்சுக்கிட்டு பால் கொடுக்குற அந்த 2 வருஷத்தில் நீங்கள் படுத்தின பாடு போய் அப்போ தான் சாப்பாடு உங்களுக்கு பாலை கொடுத்துட்டு சாப்பிடுவோன்னு கையை கொண்டு சாப்பாடில் வச்சுப்பாங்க, மறுக்க அழுகுறீங்களே என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க பார்த்தா அந்தா என்ன செய்வாங்க, மழை ஜலம் கழிச்சு பிடிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த மழை ஜலத்துக்கு துப்புரம் செஞ்சு போட்டு மறுக்க அப்படி தொட்டியில் போட்டு பார்த்தா 1:30 மணித்தையும் அதை ஆட்டணும். அதுக்கிறதுல சோறு போட்டதை சோறு பூனை சாப்பிட்டு போவோம், சில இடங்களில் பூனை சாப்பிட்டு போவோம். அப்போ அந்த மாதிரி தன்னுடைய சுதந்திரமாக சாப்பிட முடியாமல், அதே நேரத்தில் பாருங்கள் இப்போ சாதாரணமாக என்ன உதர் ரோட்டால் நாங்கள் போகிறோம், ஒரு வாகனக்காரன் செஞ்சால் பக்கத்தில் தண்ணியில் வந்து வாகனத்தை விட்டால் சேர் வந்து தெரிஞ்சு போச்சு, நம்ம என்ன வாடுபடுவோம், நான் போவோம் வாங்கணும் வாகனம் ஓடுறோம் அப்படின்னு நம்ம அவனை திட்டுவோம் பெரும்பாலும். ஆனால் முஸ்லீம் ஆகி தான் பொறுமையாக போவோம், ஈமான்லாம் செய்யலாம் பட்டகண்ட மாதிரி திட்டுவான், வேறு வேறு மாதிரி திட்டுவான். அதே நேரத்தில் ஒரு தாய் என்ன செய்கிறா, குழந்தைய தூக்கி அன்பா நல்லா கழுவி கிழித்து போடுது அப்படின்னு தாயை கொஞ்சம் அந்த நேரம் பார்த்து தாய் பிள்ளை என்ன செய்யும், அப்போ என்ன செய்வா, தூக்கி ஒரே போடு நம்மண்டா, ஆம்பளை என்ன செய்வோம், அதை செய்ய மாட்டோம், ஆம்பளைக்கும் வரும் இதெல்லாம் ஒரு பிள்ளையா இதை பற்றியே போய் அப்படின்னு என்ன செய்வான், மனைவியை திட்டுவான். ஆனால் தாய் என்ன செய்வா, கண்ணு இசை சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நம்ம ஊரில் என்ன சொல்லுவோம், கயந்துடுங்களாமான்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு செல்லத்தோடு அந்த அந்த பாருங்கள் எப்படி கட்டம், எங்கேயாவது பயணம் போகிறதுக்காக நல்லா புதுசாக உடுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளைல அப்படின்னு தான் அந்த பம்பஸ் ஒன்று போடுவாங்க. அந்த பம்பஸை போடுறதுக்கு முதல்ல புள்ளை இருக்கா மோந்து ஒன்று பார்த்தா அந்தா நம்ம திட்டுறோமா பிள்ளை, அந்த தாய் திட்டுவாவா, இல்லை திட்ட மாட்டாங்க. எப்படி இதெல்லாம் ஒரு இதெல்லாம் யார் செய்ய போகிறான், இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியில் நீ மழை ஜலம் கழிக்கும் போது உன்னை துப்புரவு செஞ்சவ, நீ வந்து அசிங்கமாக இருக்கும்போது உன்னை துப்புரவு செஞ்சவ,
உன்னுடைய மூக்கில் இருந்து அதாவது அசிங்கம் வந்தபோது அதை துப்புரவு செஞ்சவ, வேறவங்க அனுபவம் அப்படிம்பாங்க. தாய் நசிவா அப்படி பார்க்க மாட்டான். அவ்வளோ பட்ட அனுபவிக்கிறவ, உனக்கு ஒரு சாதாரணமாக உன்னை கஷ்டப்படுற நேரத்தில் உனக்கு ஒரு வார்த்தை சொல்கிறது பிடிக்கல பார்த்தீங்களா? ஏன், அது உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சி, நீங்கள் அதுக்கு கஷ்டப்படலை, தாய் தானே கஷ்டப்பட்டான். அதனால் தாயினுடைய அந்த மகத்துவம் புரியலை. சில நேரத்தில் பாருங்கள், செலவழிப்பாங்க சிலவங்க பொக்கட்டில் சொல்லி இருந்தால் சரி, இப்போ நம்ம கூட்டாள் நிறைய கூட்டாள் மச்சான் சல்லியாடா வை, 500 ரூபாய் இருந்தா நீ தான் விடமாட்டியே கொடுத்து போய். அதே நேரத்தில் வீட்டுக்கு போவாங்க, அம்மா கேட்பாங்க, தாய் கேட்பாங்க, சல்லி உலகி உங்களுக்கு ஒரே சல்லி தான், போன கிழமை தானே 100 ரூபா தானே, போனாதா உங்களுக்கு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது மாதிரி ஒரு தாயிட பெருமை, அடையே கூட்டாளி யாரு, கூட்டாளி யாரு, உனக்கு ஆபத்து வந்தால் இருக்க மாட்டான், நீ ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் உன்னை பகைப்பான், உன் தாய் அப்படியா, நீ என்ன சொன்னாலும் உனக்கு பின்னால் வருவாள், நீ அவளை திட்டினாலும் அவள் அழுதுட்டு மறுக்கா வருவா, உண்டை விட்டு அழுதுட்டு மறுக்கா வருவா. அப்படிப்பட்ட ஒரு உறவு அவள் தானே உனக்கு முன்னுக்கு நிற்கணும், உனக்கு நண்பர்கள் உனக்கு பெருசாக போச்சா. அப்போ உறவுகளையே முதலிடத்தில் இருக்க வேண்டியவன், அவள் இலகுவாக நமக்கு தந்த அந்த அன்பு, அவட்ட இலகுவாக இல்லாத இலவசமாக கிடைக்கிற அன்பிட பெருமதி வழங்குதில்லை. போலிக்கு என்ன செய்வான், நம்மளோட ஒருத்தன் வந்து நடிப்பான், இவனுக்கிட்ட என்னத்தையாவது கலட்டணும், இவன்கிட்ட ஏதாவது சுரண்டணும் என்றதுக்காக, மக்கா என்னடா காண்டல் ரெண்டு முன்னால் நான் உன்னை தேடி தேடி அலைஞ்சா, நீ எங்கடா போகிறான் கூட்டாளி, உசுரை வைப்போம், என்ன கேட்டாலும் கொடுப்போம், எங்கே கூப்பிட்டாலும் போவோம், எத்தனை மணிக்கு போகணுமோ எந்த நெல் 10 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லுவோம். தாய் ஒரு 2 மணிக்கு ஒரு 2 பெனடோல் வாங்கிட்டாங்க, உங்களுக்கு தூங்குற நேரம் பார்த்துறியா, சொல்ல தெரியாத மாதிரி டைமுக்கு சொல்கிறோமா இல்லையா? அப்போ இது மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அப்போ தாய் தகப்பன் என்பவர்கள் வந்து முதலாவது நீங்கள் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, தாய் தகப்பனுக்கு கொடுக்குறீங்க இல்லை, இதான் இதை உலகத்தில் நடக்குது. அது மட்டுமா, நீ தாய் தகப்பன் விஷயத்தில் சொல்லப்போனால் சுபகானல்லாம் அல்லாஹ் குத்தாலா அதுக்கு ஒரு செய்தியை சொல்லலாம், உங்களுக்கு பின்னால் அந்த குர்ஆனுடைய வசனங்களோடு சேர்த்து சொல்லி காட்டுறது. அல்லாஹ் இதில் என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு முறை ஒரு நபித்தோழர் அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, ஜா ரஜுலும் இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கால யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மன் அஹக்குன் நாசி பி ஹுஸ்னி ஸஹாபத்தின், அதாவது எனக்கு தோழமை கொள்வதற்கு நான் நெருக்கமாக உறவாடுவதற்கு மனிதர்களில் எனக்கு தகுதியான உறவு யார், நான் ரொம்ப தோழமை கொள்றதுக்கு. அப்போ ரசூலா என்ன சொல்லிக்கணும், கூட்டாளி அப்படின்னு இல்லை, அல்லது வேற என்ன ஒன்று மனைவின்னு சொல்லிக்கணும், மனைவின்னு சொன்னாங்களா இல்லை. அப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, உனக்கு தகுதியான உறவு யார் என்று சொன்னால் உன்னுடைய தாய் தான், உனக்கு தோழமை கொள்வதற்கு மிக நெருக்கமான உறவு உன்னுடைய தாய் தான். அதே மாதிரி சும்மா ரெண்டாம் முறை இருக்கிறாங்க, பின்பு உம்மு கண்ணன் தாய், ரெண்டா மூணாம் முறை பிற பின்னர் உம்மு கண்ணன் தாய், நாலாம் முறை கேட்டவுடனே உன்னுடைய தந்தை அப்படின்னா சுபஹானல்லாஹ் பார்த்தீங்களா. அப்போ தாய்க்கு இஸ்லாம் வழங்கிக்கிற அந்த மரியாதையை பார்த்தீங்களா, ஏன் இந்த மரியாதை, அந்த மரியாதைக்குரிய காரணம் அவள் நம்ம மேலே படுற வேதனைகள், நமக்காக படுற துன்பங்கள். சும்மா உதாரணத்துக்கு சில காமெடியாக சில செய்தி சொல்லுவாங்க, எப்போவுமே ஒரு தாய் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படையாக செலுத்துவாள், அவள் யார் நிற்கிறாங்களோ பார்த்தா என்ன நினைச்சிருவாங்களோ, எந்த பெரிய க்ரௌடாக இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு என்ன சரி நடந்தால் அந்த தாய் உண்மையான தன்னுடைய வேதனையை செலுத்துவாள். அந்த நேரத்துலையும் சிலவங்க ஈகோ பார்ப்பாங்க. உதாரணமாக ஒரு கல்யாணம் உருந்து வைங்க, ஒரு கல்யாணம் வீட்டில் ஒரு புள்ளை ஒரு தன்னுடைய புள்ளை வந்து எதுலேயே தடிக்கு உளுந்துச்சு, உளும்போது இவனை கை கால் அடிக்கூட ஒரு உரசி அப்படி எழும்புது, அந்த இடத்துல அவன்கிட்ட மனைவி நிற்பான், அவனுக்கு தாய் இருந்தால் தாய் நிற்பான், இந்த தாய் என்ன செய்வான், ஓட்டி வருவான், பதட்டத்தில் வருவான், வந்து என்ன செய்வான், என்னவா அவங்க நினச்சி நடந்துட்டா, உளுந்துனீங்களா, கை நோவுதா, என்ன செய்ய வலிக்குதா, என்ன சரி போட்டு விடுவா, தடை விடுவா, என்ன வாடு இந்த நேரம் படுவான். இதே நேரத்தில் அந்த இடத்துல இது ஒரு சும்மா காமெடிக்கு சொல்லுவாங்க, எதார்த்தமும் உண்மை இதுதான். அதே நேரத்தில் என்ன செய்வாங்க, மனைவி நண்டா கிட்ட வந்து கண்ண புரடியில் வச்சுட்டேன் பார்த்து நடக்க தெரியாதுன்னு, ரெண்டும் அன்பு தான். இவன் என்ன பார்க்குறான், இந்த இடத்துல அழுதுவாங்க, என்னடா இது சின்ன ஒரு உளுந்த வைக்க இந்த பாடுபடுறான்னு சொல்லுவாங்கண்ட, அந்த வெக்கத்தில் தாய் பார்க்குறாள், அந்த வெக்கம் தாய் பார்க்கல. ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து வருத்தமாக கடுமையான வருத்தத்தில் கிடக்கிறாங்க, கடுமையான வருத்தத்தில் கிடக்கிறான், அவன் வந்து ஒரு மூவி நாய் தான் அல்லாஹ் கூப்பிடுவான். அதே நேரத்தில் அதை மிஞ்சி மா மாண்டு தான் கத்துறான், மற்றவங்க பார்த்தா யார் பத்த பிள்ளையோன்னு இறக்கப்படுவாங்க. அதே நேரத்தில் அவனை பொஞ்சாயிரம் பேர அவனை மனைவியில் பேர சொல்லுவானே, சொல்ல மாட்டேன், ஏன் அந்த நேரத்தில் தான் தாயினுடைய அன்பு அவனுக்கு விளங்குது, கட்டுமையான வருத்தப்படுற நேரத்தில் தாயினுடைய அரவணைப்பு அவனுக்கு கிடைக்குது. அப்போ சாவு மட்டும் ஒருவனுக்கு தாய் இருந்தால் அந்த அன்புக்கு உலகத்தில் நிகர் இல்லைன்னு, அந்த அன்புக்கு உலகத்தில் நிகர் இல்லை. அப்போ அதனால தான் அல்லாஹு தஆலா
முதலாவது நீ நேசிக்கிறதுக்குரிய உறவு உன்னுடைய தாய் தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததுதான் தந்தை. அப்போ அதுக்காக தந்தை வந்து மதிக்கப்படக்கூடாது அல்லது ரெண்டாவது இடத்துல அப்படி வச்சிடக்கூடாது. அவருடைய சிறப்பை நான் உங்களுக்கு பின்னால் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ் தாலா எல்லா இடத்துலையும் உன் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறான் என்பதை நாங்கள் பார்க்குறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எஸ் அலூனக்க மாதா யுன்ஃபிகூன், செலவழிக்கிற விஷயம், செலவழிக்கிற விஷயத்தில் சொல்றான் எதை செலவழிப்பது என்று உம்மிடம் கேட்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், குல் மா அம்ஃபக்து மின் கைரின், நீங்கள் நன்மையை நாடி எதை செலவழித்தாலும், ஃபலில் வாலிதைன், உங்களுடைய பெற்றோர்கள், வல் அக்ரபீன், உங்களுக்கு நெருக்கமானவர்கள், ஒல் யத்தாமா, ஒல் மசாக்கீன், ஏழைகள், அனாதைகள், வழிபோக்கர்கள், இவங்களுக்கெல்லாம் இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபலில் வாலிதைன், முதலாவது யாருக்கு, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் முதலாவது செலவழிங்கன்றோம். நம்ம என்ன செய்வோம், அப்பா அம்மா கொடுக்க மாட்டோம், வெளியில கேட்டால் மா சொல்லுவோம். அவர் சொல்லி கூட்டோட வல்லலுங்க அவர். அவர் எப்படி படம் தெரியுமா, அவர் விரிச்ச கைம்பாங்க. வீட்டில் வாப்பா அம்மாட்ட கேட்டால் எங்கங்க, கிழமைக்கு வந்து 50 ரூபா சல்லியை தந்து போகிறான், இதை வச்சு 2 கிழமைக்கு சமாளிங்கன்னா, இடையில 10 ரூபா கேட்டால் சண்டைக்கு வரான். இது வீட்டுக்குள்ள, வெளியில் எப்படி மாஷால்லா சூப்பர் ஆளுங்கிற. அப்போ என்ன புகழ் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறான். அல்லாஹ் நமக்கு ஒரு தாயை தகப்பன எப்போ வழங்கும் தெரியுமா, தாய் தகப்பனுடைய அருமை இல்லாமல் இருந்தால் வழங்கும். நம்மளுக்கு அது இருக்கும்போது சில நேரம் அந்த பெருமதி வழங்காது. தாய் இந்த தகப்பனும் படுற வேதனைக்குது, நீங்கள் எவ்வளோத்தை செஞ்சுட்டு போங்க வீட்டுக்கும், நீங்கள் என்னத்தை செஞ்சுட்டு போங்க, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னு வைங்க, உங்களோட தாய் கோபமாயிருந்தா தூங்கும்போது தூங்கி போகிற சரி வந்து பார்ப்பாங்க, புள்ளத்தை சாப்பிடாமல் பிடிச்சிடாங்க. அப்போ வேற யாரு தம்பிட்டார எழுப்பி சாப்பிட சொல்லு, சாப்பிட சொல்லணும். இவ கோபமாக இருந்தான் இப்போ, ஆனால் கோபம் இல்லை, ஏன்னா அந்த அன்பு இயல்பாக எல்லாம் வச்சது. உலகத்தில் உள்ள அத்தனையும் நடிப்பு, உலகத்தில் உள்ள உறவுகளில் 90% உறவு ஒரு கொஞ்சம் வேண்டாம் அன்பிருக்கும், பெரும்பாலும் மூமின் ஒரு மூமின்ல வைக்கிறது உண்மையாக இருக்கும். மற்ற உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நடிப்பு, அதாவது செத்த மாட்டிலேருந்து என்ன சொல்லுவாங்க, உண்ணி கலண்டன்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது காசு பணம் வைக்கும்போது கூட்டாளி நண்பன் ஹலோ அது இது எல்லாம் நடக்கும். காசுலேருந்து வந்து ஓஹோ இவனுக்கிட்ட போனால் இனி நாம தான் செலவழிக்கிறோம். இதுதான் உறவுகள். உலகத்தில் உண்மையான உங்களை நேசிக்கிற ஒரு உறவு என்றால் அது தாயுடைய உறவு தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கால கதிமுதல் மதீனத்தை ஃபைதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்துப், ரசூலுல்லாஹ் மிம்பரில் இருந்து கொண்டு குத்துபா நிகழ்த்துறார்கள். எப்படி சொன்னாங்க, யதுல் முஹ்தி அல் உல்யான், கொடுப்பவனுடைய கை இருக்கிறதே அதுதான் உயர்ந்த கை, கொடுங்க அதான் நல்லதுன்னாங்க. வாங்குற கை அது தாழ்ந்த கை தாங்க, கொடுப்பவனுடைய கை இருக்கிறதே அதுதான் உயர்ந்த கை. வபுதாபிமன் தவுல், நீ முதலாவது உனக்கு முன்னால் இருப்பவர்கள் உன்னுடைய தாய்க்கு கொடு, முதலாவது யாரை கொடு, தாய்க்கு கொடு, அபாக்க, அடுத்தது தந்தைனாங்க, இங்கேயும் தாயை முற்படுத்துறாங்க. அதே மாதிரி உஃப்துக்குன்றாங்க, உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய சகோதரி, உன்னுடைய சகோதரன் அப்படின்னு அப்படி அப்படி நெருக்கமானவர்கள் சொல்ல சொல்லும். அப்போ எல்லா சந்தர்ப்பத்திலையுமே முதன்மைப்படுத்துவது தாயும் தகப்பன், தாய் அதுக்கு பிறகு தந்தை என்பதை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த செலவு கொடுத்து சில தாய் தப்பன் வாப்பா வச்சுக்கிற வாப்பா அவன் புள்ள ஓட்டி கொடு வாப்பான்னு தாய் தப்பன் சொல்லுவாங்க. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும், செலவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன, பாவம் புள்ள கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1000 ரூபா காசை கொண்டு கொடுத்து பாருங்க தாய்க்கு, கொடுக்கும்போது என் உனக்கும் புள்ள ஓட்டிக்கு வாப்பா, நீ புள்ள ஓட்டி கொடு, எனக்கு தேவையில்லை, நாங்கள் ஏதோ கிடைக்கிற கூலை செஞ்சு குடிப்போம் அப்படித்தான் தாய் தப்பன் சொல்லுவாங்க. நீங்கள் மனைவிட்டு 1000 ரூபா இன்னும் 1000 ரூபா கொண்டு வந்து நாங்கள் என்ன செய்யுது அப்படிம்பாங்க. இதுதான் உலகத்தில் நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு கொடுக்குறதே 50 ரூபா, 50 ரூபாய் கொடுத்து போட்டு அவர் இடையில அவர் 5 ரூபாய் கட்டார், நான் போனாலும் 50 ரூபா போதுமா, நீ உன்னுடைய மனைவிக்கு கொண்டு போய் 2000 ரூபாய் கொடுக்குற ஒரு கிழமை, அவர் சொன்ன போதாதே நான் இடையில தாரம் கேளு தேவண்டாம், இங்கே போய் 50 ரூபாய் கொடுக்குறீங்க என்ன. அது மட்டும் இல்லை, இந்த தாய் தாப்பன் விஷயத்தில் சுபஹானல்லாஹ், நடக்கிற அநியாயங்களை பார்த்தா அல்லாஹ் தான் மன்னிக்கும். அல்லாஹ் சொல்கிறான் நல்ல முறை நடக்கணும் என்ன, சல்லி கொடுக்குறது மட்டும் காசு கொடுக்குறதுக்கு அது மட்டும் நல்ல முறை நடக்கிறதுக்கு இல்லை, அன்பு இல்லாட்டியாலும் சில நேரம் காசை கொடுக்கத்தான் செய்யும். உதாரணமாக சொல்கிறோம், அல்லாஹ் தாய் தாப்பனுக்கு முதன்மைப்படுத்துங்கன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், இந்த செலவு கொடுக்குறது அன்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு மனைவியை தலாக் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, இஸ்லாத்தில் தலாக் பண்ணிட்டீங்க, அவள் தலாக்கில் இதாக அழைக்கிற காலத்துலேயும் காசு கொடுக்கணும். அப்போ இது அன்புட அடைய காசு கொடுக்குறது அன்பா, இதாக உழைக்கிற காலத்துலேயும் நீங்கள் காசு கொடுக்கணும். ஆனால் தாய் தாப்பனுக்கு காசு கொடுக்குறது தான் அன்புட வழிபாடு என்று சொன்னால் அங்கேயும் கொடுக்குறீங்களே, அப்போ இறக்கத்தோடு கொடுக்குறீங்க இல்லையே. அப்போ அதாவது பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, சில பணத்தை கொடுத்து போட்டு சுபகான படுத்துகிறோம் பாடு, இவர் தான் அங்கே போனால் பஸ்ஸு, ஏதாவது தாய் தாப்பன் வயசான காலம் இருக்குதே, ஒரு 60-70 வயசு போன உடனே நுணக்கி சுகப்பில் காலத்துக்கு நல்லா சொல்லணும், படைப்பில் அவர்களை மற்ற பக்கத்தால் கொண்டு வரன்ற. அதாவது எப்படி, அதாவது ஒரு மனுஷன் வளர்ந்து ஒரு வாலிப பருவத்தை அடைகிற காலம் இருக்குது,
அந்த காலம் ஒரு 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 20 வயசு 30 வயசு வந்து அவன் நல்ல புத்தி கூர்மையாக இருப்பான். 35-40 நல்ல நல்ல அறிவுத்திறன், 50-60 அப்படின்னு வந்து ஒரு 70 பாஸ் ஆகும்போது சின்ன பிள்ளைத்தனம் வரும் இயல்பாக. பெரும்பாலும் 70 பாஸ் ஆகுனா மற்ற புத்தி, ஏன்னா சின்ன பிள்ளை மாதிரி தான் வீட்டில் இருப்பாங்க. சின்ன பிள்ளைக்கு என்ன அந்த ஸ்டோ அங்கே பாப்பா அம்மா என்ன செய்வாங்க, சிலவங்க நோய் வாய்ப்படுவாங்க, சிலவங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க. நோய் வாய்ப்படுறவங்க நீங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் கழுவணும், நீங்கள் தான் துடைக்கணும், இதில் எல்லாம் நிறைய பிரச்சனை வரும். சுபால் அது சொல்லி வேலை இல்லை. நோய் வாய்ப்படுறவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைத்தனத்தில் ஒன்று பேசுவாங்க, ஏ வாயை பற்றி சும்மா இருங்க அப்படின்றது. யாருக்கு? தாய் தகப்பனுக்கு. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம கேட்டால் உள்ளமெல்லாம் நடுங்கும். உலகத்தில் நான் நினைக்கல இந்த தாய் தகப்பனோட நல்லா நடங்குன்ற மாதிரி வந்த வசனங்கள் வேறு யாருக்கும் வரலை. அல்லா தன ஏகத்துவம் தௌஹீதுக்கு பிறகு நன்றி செலுத்துங்கன்னு ஒன்று சொல்லாதான் தாய் தகப்பன் தான் நன்றி செலுத்துங்க. அதனால் இந்துக்கள் பண்ணுறாங்க தெரியுமா, கடவுள் நிலைக்கு கொண்டு போகிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம்னு முதலாவது தாயை கொண்டு பாடினாங்க. ஏன் உலகத்தில் யதார்த்தமாக அவங்க பார்க்குற அந்த சிரமம் கடவுளை பற்றி விளங்காமல் தாய் தான் முதல் கடவுள்னு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த அளவுக்கு சிரமப்படுறாங்க. ஒரு ஜனாதிபதி மாதிரி வீட்டு நடக்கிறது எல்லாம் இவர் தான் அதிகாரம். வாப்பா வாயை துறக்கலாம், ஏ வத்துங்க அவ்வளவு சும்மா வயசானத்தில் சும்மா ஆக்க வேண்டியதானே சொல்கிறாங்களா இல்லையா. அப்போ ஒரு வயதான காலம் வரும்போது இப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது. அப்போ செலவழித்து போட்டு அங்கே எஜமானா வருது, அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அல்லாஹுத்தால செய்கிறான், உங்களுடைய பெற்றோர்களோட நீங்கள் நல்ல முறையில் நடக்கணும். அந்தளவு சொல்லி போட்டதெல்லாம் சொல்கிறான், அவர்கள் உங்களிடத்தில் அவர்களில் ஒருவர் அல்லது இருவர் முதுமை பருவத்தை அடைந்து விட்டால், ரெண்டு பேரில் ஒருவர் அல்லது ரெண்டு பேர் ஒருவர், சில நேரத்தில் வாப்பா மட்டும் சிலவங்களுக்கு உமா நேரத்தில் மூத்தாயிரும், சிலவங்களுக்கு உமா மூத்தாயிரம் வாப்பா, ரெண்டு பேரில் ஒன்றும் வாப்பாவும் உமாவும் ரெண்டு பேரில் பலா தக்குள்ளகுமா உஃபின், சீண்ட ஒரு வார்த்தையை கூட சொல்லாது, சீண்ட ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க, சீண்ட வார்த்தையை சொல்ல மாட்டான். அதுக்கு மேலே சொல்லுவோம், எப்படி அல்லா சீனு சொல்லணும், வார கோபத்துக்கு அரைன்னு மாதிரி என்ன செய்ய அல்லா சீனு சொல்லுவானு அப்படியெல்லாம் நடந்துருவாங்க பெற்றோர்களோட. பெற்றோர்களை போ இன்னும் சில இடத்துக்கள்ல பெற்றோர்கள் சாதாரணமாக ஒரு முஸ்லீம் எப்படி போட்டி போடணும் தெரியுமா, அவனுக்கு ஒரு தாய் தகப்பனிக்கிறாங்க அல்லது தாய் மட்டும் நிற்கிறாங்க, இந்த வயசான காலத்தில் தாய் தகப்பனிக்கிறாங்க, அவங்களோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு அஞ்சு பிள்ளை அளிக்கிறான், இந்த அஞ்சு பிள்ளைகளும் எப்படி நடக்கணும் தெரியுமா, பாப்பாவை நான் தான் பார்க்கணும், உமாவை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு, இதுதான் போட்டி வரும், நான் தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும் அப்படி தான் போட்டி வரும். இன்றைக்கி எப்படி போட்டி வரும், இல்லை நாங்கள் மட்டும்தான் பிள்ளையோ, ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்களோ அப்படின்னு. ஆ இதில் ஆம்பளை பிள்ளை பார்க்குறதா பொம்பளை பிள்ளை பார்க்குறதாண்டு, அஞ்சு பிள்ளை இருந்தால் இதெல்லாம் ஹரிவராய், நான் மட்டும் பார்த்துக்கல, எனக்கு இது எனக்கு மற்ற வேலை இல்லையா, நான் வெளியே போகிறல, எனக்கு சுதந்திரம் இல்லையா, நாங்கள் ஊர் உள்ள சுற்றி பார்க்குறலையா, நான் இதே தானே எனக்கு வேலை ஏ அப்படின்ட்டு ஊர் பிள்ளை குழம்பும். மறுபுள்ள குழம்பு என்ன, உங்களோட வீட்டெலாம் கொஞ்சம் வசதி இருக்குது, எங்களோட வீட்டில் வசதி இல்லை, சரி நானும் கிடையாது, இதுதான் போட்டி. ஆனால் இன்னைக்கு இப்படி தான் நடக்குது, சரியான மாதிரி தாய் நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன், நான் பார்க்குறேன்னு நடக்கும். சில சில தாய் தகப்பனை கவனிக்காமல் நானும் பார்க்குறேன், நானும் ஒன்றும் ஒத்தனும் பார்க்குறல, பேசாமல் லேசான வழி என்ன தெரியுமா, அவங்கள கொண்டு போய் என்னது முதியோர் இல்லத்தில் ஒன்று, எத்தனை பெற்றோர்களுடைய முதியோர், அதாவது ஸ்ரீலங்காவில் ஒரு ஆள் இருக்கிறார், அவர்கிட்ட ஒரு ஆள், அவனோட பிள்ளைகள்லாம் எங்கன்னு பார்த்தா எல்லாம் கனடாலையும் சுவிஸ்லையும் அங்கேயும் இங்கேயுமா, இவரை கொண்டு முதியோரில் சேர்த்து விட்டியா, சுபானல்லாம் நாலு பிள்ளைகள்னு சொன்னார், நாலு பிள்ளைகளும் கனடாலையுமா சுவிஸ்லையுமா அங்கேயும் இங்கேயும் இவரை பார்க்குறது ஒருத்தமில்லாம் முதியோரில் சேர்த்துக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் பார்த்தீங்களா, எப்படிப்பட்ட ஒரு அநியாயம், அல்லாஹ் இதை விசாரிக்க மாட்டானா, இதெல்லாம் பெரிய அல்லாஹுத்தாலே தான் சொல்கிறான், உங்களில் அந்த ரெண்டு பேருமோ அல்லது ஒருவரோ உங்களை வயது முதிர்ந்த பருவத்தில் உங்கள்கிட்ட வந்தடைந்தால் அவர்களை சீந்து சொல்லாதீர்கள், அவர்களோட நல்ல முறையில் நடங்க, அவர்களுக்கு அன்பு என்ற இரக்கம் என்ற ரெக்கையை நீங்கள் தாழ்த்தி விடுங்கள் என்று அல்லாஹுத்தால சொல்கிறோம். சில இடத்துல சில தாய் தகப்பன் நினைச்சுவாங்க, சரி சரியான முடிவுக்கு நாங்கள் வரோம், என்ன முடிவு, நான் ஒரு நாளைக்கு பார்க்குறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு வரோம், நீங்கள் ஒரு நாளைக்கு வரோம், அப்போ அஞ்சு நாள் இது என்ன செய்கிறது, டெய்லி ஆட்டோ, அவங்களுக்கு ப்ரெஷரும் கொலஸ்ட்ரோலும் எலும்பி நடக்கலாது, அந்த ஆட்டோவில் தூக்கி டெய்லி ஏற்று, அவன் சொல்லலாம் இதை விட நான் மூத்தா போனால் நல்லது, ஏன் நானாட வீட்டுக்கு ஒரு நாள், தங்கச்சி வீட்டுக்கு ஒரு நாள், தம்பி வீட்டுக்கு ஒரு நாள், டெய்லி ஆட்டால டெய்லி ஆட்டால அந்த சுகம் இல்லாத நேரத்தில் எலும்பி நடக்கவும் மேலாது படுத்த படுக்க அப்படி ஆட்டோவில் ஏற்றி இந்த வீடு அந்த வீடு அந்த வீடு அந்த வீடு அங்கே போனான், வா வந்துட்டு சனி வந்துட்டு சனி அப்படின்ற நடக்குதா இல்லையா, சிரிப்புக்கு சொல்லலை உண்மையாக நடக்குது சமுதாயத்தில், வந்துட்டுறா வாப்பா சனியை, அதுக்குள்ளே பேரப்பிள்ளையே தான் இன்னும் சனியை கொடுக்குறேன், அப்பா எப்போ போவீங்க, அஞ்சு மணிக்கு ஆட்டம் வந்துருந்தானே அப்படின்ற, ஏண்டா அந்த உலகத்தில் வாழ்றோம்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போ பெற்றோர்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்களுடைய விஷயத்தில் எஹ்சானன் நல்ல முறையே, அப்போ பெற்றோர்கள் மேலே நமக்கு என்னென்ன கடமை இல்லாமல் அமைக்குது, நல்ல முறை நடங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உதாரணமாக இந்த பிரிய முடியாத உறவுன்றதுக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன், உதாரணமாக
பெற்றோர்களை பொறுத்தவரையும் நமக்கு ஒரு கூட்டாளி இருக்கிறாங்க, நமக்கு ஒரு நண்பு. அல்லாஹு தாலா அல்லாஹ்வுடைய தூதரன் சொல்கிறாங்க நட்புகளை பற்றி, நீங்கள் நல்ல நட்புகளோடு சேர்ந்துறீங்க, தேவையில்லாத நட்புகளை நீங்கள் என்ன செய்யாதீங்க, தொடர்பு வைக்காதீங்க. ஏன் நல்ல நட்புகள் வந்து அந்த அத்தரி ஆவாரிக்கு சமன், பொல்லாத நட்பு அல்லது தேவையில்லாத நட்பு வந்து அந்த துருத்தி அந்த கத்தி செய்வாங்களே அது மாதிரி ஆக்கன்னு சொல்கிறாங்க. ஒரு நண்பன் நமக்கு இஸ்லாத்துக்கு நம்ம சரியில்லை, இவரோடு சேர்ந்தால் நம்மளை வந்து மார்க்கத்துக்கு விரோதமான செயல்களில் கொண்டு போவார்னு விளங்குது. நம்ம என்ன செய்வோம், பாப்பா இவரோடு சேராமைக்குதான் சரி. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ரெண்டு நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக சேர்ந்தாங்க அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சாங்க. அல்லாஹ்வுக்காக ஒருத்தரை நீங்கள் வெறுக்கிறீங்க, ஏன் இவனுக்கு பின்னுக்கு போனால் நம்மளை மார்க்கத்தில் கொண்டு போக மாட்டான், எங்கேயாவது பாவத்துக்கு கொண்டு போயிடுவான், இவங்க வந்து இஸ்லாமியவங்களுக்கு முக்கியம் இல்லை, இவங்க வேற ஒரு மதுவை தான் பின்பற்றுறாங்க என்ற அடிப்படையில் ஒரு ஆளோட பகைக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. ஒரு ஆளோட வாப்பா இவன்ட்ட ஒரு உனக்கு வேணாம், மார்க்கம் இல்லை இவன்ட்ட, எந்த ஒரு இதுவும் இல்லை, முழுக்க முழுக்க பாவத்தில் கொண்டு போகிறான், முழுக்க முழுக்க நம்மளே தப்பில் கொண்டு போகிறான், இவனோட சேர்ந்தால் இருக்கிற கொஞ்சம் ஈமானம் இல்லாமாக்குவோம், இது ஈமான்ட அடையாளமும் கூட. இது எத்தனை நாளைக்கு, நீங்கள் வந்து அவன் திருந்து மட்டும் அவன் சாவு மட்டும் வேணாலும் இருக்கலாம், அல்லாஹ் இதை குற்றம் முடிக்க மாட்டான். அதே நேரத்தில் நம்மளை வந்து ஒருத்தன் ஷிர்க்கில் தூண்டுறான், நாம் என்ன செய்ய மாட்டோம், தொடர்பு வைக்க மாட்டோம். மூன்று நாளைக்கு மேலே ஒரு முஸ்லீமோட பாய்க்கக்கூடாது. எப்போ அவர் வந்து உங்களுக்கு வெறுப்பான ஒரு நிலையில் இருந்தாலே தவிர, இவர் மார்க்கத்துக்கு புறம்பாக அமைக்காது அதனால் பேசாமல் இருக்கணும்னா அதல்ல, சும்மா ஒரு காரணம் இல்லாமல் ஒரு முஸ்லீமோட மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது, அது இசில் வருது. ஆனால் தாய் தந்தையுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா, உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்திலே உங்களை அந்த ரெண்டு பேரும் இணை வைக்கும்படி தூண்டினால் கட்டுப்படாதீர்கள். ஃபலா துத்தியகுமா சொல்லி போடல சொல்லான் ஓ சாஹிபுகுமா ஃபி துன்யா மாத்த, உலக விஷயத்தில் நல்லா நடங்கன்றான், உலக விஷயத்தில் அவங்கள நீங்கள் பாய்க்க முடியாது. இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க, அவங்களோட சொந்த கோபத்துக்காக பாய்ச்சிட்டீங்க, என்னது கேட்டா இவங்க தர்கா விடமாட்டேங்கிறாங்க, இவங்கள விட்டு போகும் உனக்கு மனசில்லை, இவங்களோட வார அப்படிம்பாங்க, தர்கா விடாதது அவங்கள தப்பு, சிறுக்கில் ஈடுபடுறது அவங்கள தப்பு, உங்களே சிறுக்கு தூண்டினால் அவங்களோட நீங்கள் உறவு வைக்காதீங்க. ஆனால் உலக விஷயத்தில் அவங்ககிட்ட போகணும். அஸ்மா ரதியில் அவங்களோட தாயார் வந்திக்கிறாங்க, அஸ்மாவில் அவங்க சந்திக்க ரசூல்லாட்ட போய் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என் தாய் வந்து முஷ்ரிக்காக இருக்கிறாங்க, அவங்க என்னை பார்க்கணும் ஆசைப்படுறாங்க, அவங்களோட சேர்ந்து வாழலாமா, சிலீகான்றாங்க, போய் அவங்கள கவனிங்க நல்லா வச்சுக்கொள்ளுங்கன்றாங்க. அப்போ உறவுகளை எந்த அளவுக்கு சிறுக்கில் ஈடுபட்டா கூட எங்களை உறவுல ஒரு பழுது வரக்கூடாது, நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள், நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள், அதுல எல்லாம் காரணம் சொல்லல. எல்லா நாளைக்கு மறுமையில் ஏன் பாப்பா அம்மா பார்க்கல, சிறுக்கில் சிறுக்கில் இருந்தால் சிறுக்கில் மட்டும்தான் உன்னை ஒதுங்க சொன்னேன், அதுக்காக அவங்களுக்கு மருந்துறதுக்கு கொடுக்க சொன்னா சில பேர் சொல்லுவாங்க சீதன் எடுக்க சொன்னாங்க, அதனால அதான் நான் வீட்டுக்கு போகிறல இருந்தேன், அட சீதன் எடுக்க சொன்னான்றது அது அவங்க தப்பு, அதில் நீ கட்டுப்படாத அல்ல அப்படிதான் சொல்கிறான். ஏன் நீ கவனிக்கலை, இவனுக்கு சுயநலம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மார்க்க விஷயத்தில் பாய்ச்சிக்கொள்ள மாட்டாங்க, சொந்த விஷயம் வரும்போது மார்க் வந்து பூத்துருவாங்க, மார்க்க விஷயத்தில் மார்க்க விஷயத்தில் இருக்குங்களா அவங்க என்னென்னா செஞ்சுட்டு போட்டோம், ஏதாவது அவங்களுக்கு சொந்த விஷயத்தில் கிளாஷ் ஆகும். அந்த நேரத்தில் ஆறுங்களேன், உதாரணமாக சொத்து பங்கீடு, இப்போ நாலு பிள்ளைக்குது, அந்த நாலு பிள்ளைகிட்ட அம்மாவோ அப்பா என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் குறைய கொடுத்துட்டாங்க, இவருக்கு குறைய கிடச்சிட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன சொல்லுது, இப்படி அணிந்து செய்கிறது ஒரு பெற்றோர், அதில் மார்க்கம் பேசுவான். அதே நேரத்தில் வீட்டில் டெய்லி டிவி வரும், அம்மா என்ன படம் போகுது இன்றைக்கி அப்படின்னு வந்து உட்கார் இவர், அதுலெல்லாம் மார்க்கம் இல்லை. ஏன்னா அவர் சுயநலத்துக்கு மார்க்கம் பேசுகிறாரு, அது மாதிரியான சொந்த விஷயம் வரும்போது மார்க்கம் கிடையாது. இது என்ன பெரிய அநியாயம் பார்த்தீங்களா, அப்போ இப்படிப்பட்ட அநியாயம் எல்லாம் உலகத்தில் நடந்துகிட்டு. அப்போ பெற்றோர்களை பொறுத்தவரையும் அவர்களுக்குன்னு செய்ய வேண்டிய சில கடமைகள், ஏன்னா அந்த குறுகிய நேரம் இருக்கிறதால சில கடமைகளை நான் சொல்கிறேன். ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட வராங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது என்னுடைய தாயார் மௌத்தாகி விட்டார்கள், அவங்க வந்து நோன்பு சில நோன்புகளை விட்டுட்டு மௌத்தாகிட்டாங்க, அதை நான் வந்து நிறைவேற்றலாமா அப்படின்னு. அப்போ கேட்குறாங்க, உங்களுடைய தாய் கடன் பட்டிக்கிறாங்க, அந்த கடனை நீங்கள் நிறைவேற்றுவீங்களான்னு. ஓ கண்டிப்பாக கடன் பட்டால் கொடுக்கத்தானே வேணும், அதை விட அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டியது, இது அல்லாஹ்வுடைய கடன் இல்லையா, இது நிறைவேற்றப்படுவதற்கு தகுதியானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை நீங்கள் சஹீஹ் முஸ்லீமில் இந்த செய்தியை பார்க்கலாம். அதே போன்று இன்னொரு செய்தியை பாருங்கள், இதா ஜா ரஜுலுன் மின் பனி சலமா, பனு சலமா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே அபக்கிய மின் பிர்ரின் மின் பிர்ரி அபவைய செய்யுண்டாங்க, அதாவது நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு செலுத்த வேண்டிய ஏதாவது நன்மைகள் அவங்களோட மூத்துக்கு பிறகு இருக்கிறதா, ஏதாவது நான் செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம்டா, ஆம் இருக்கிறது, என்ன நீ செய்யணும், அவர்களுக்கு அஸ்ஸலாத்து அலைஹி அலைஹி மாண்டன்,
அவங்க ரெண்டு பேருக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. யாருலா இங்க பெற்றோர்கள் என்னை விட்டுட்டு மூத்தாயிட்டாங்க, அவங்கள பாவத்தை மன்னிச்சிருயாருலா, அவங்களுக்கு கருணை காட்டு. எப்படி அல்லாஹ் நமக்கு ஒரு துவா சொல்லித்தரான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இரக்கம் காட்டி எங்களை அன்பாக அரவணைத்து எங்களுடைய எல்லா விதமான பணிவை, நாங்கள் அழும்போது தூக்கினார்கள், நாங்கள் அழும்போது பால் தந்தார்கள், நாங்கள் தூங்கும், நாங்கள் வந்து சிறுவராக இருக்கும்போது எங்களை இப்படி எல்லாம் இரக்கம் காட்டினாங்க. இவ்வளவு மகத்தான தியாகத்தை பண்ணிய என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அவங்க எங்க மேல இறக்கம் காட்டின மாதிரி, யா அல்லாஹ் நீ அவர்கள் மேல இறக்கம் காட்டு. ரப்பி ரஹமஹுமா கமா ரப்பயானி சகீரா. யா அல்லாஹ், சின்ன பிள்ளை ஆயிக்கும் போது எனக்கு எவ்வளவு பாசம் காட்டினாங்க, எவ்வளவு இறக்கம் காட்டினாங்க, எவ்வளவு எங்க மேல அன்பு வச்சாங்க, அந்த அன்பை யா அல்லாஹ் நீ அவர்களுக்கு காட்டு என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்யணும். அந்த ரசூல்லா சொல்றாங்க, அவங்களுக்கு துவா செய்யறது, அவங்களுக்காக பிழை பொறுக்க தேடுவது. யா அல்லாஹ், தாயும் தகப்பனும் எங்களுக்காக ஏதாவது தவறு செய்திருக்கலாம், அவங்கள அறிஞ்சு அறியாமல் அவர்கள் தவறு செய்திருந்தால் யா அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிச்சு, யா அல்லாஹ் அவங்களுக்கு மேலான சொர்க்கத்தை கொடு. கபர் வேதனையை அவர் உதாரணமாக ரசூலுல்லா அல்லாஹ் இடத்துல கேட்குறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய தாயோடு அவங்களுக்கு அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு அனுமதி தான், அல்லாஹ் வந்து அனுமதியை மறுக்கிறான். ஏன் அவங்க இணை வைக்கும் நிலையில் மூத்த ஆயிட்டாங்க, அல்லாஹ் குத்தாலா அந்த அனுமதியை மறுக்கிறான். அதே நேரத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ் அந்த கபரையாவது நான் இஸ்திக்ஃபார் செய்யறத மறுத்தால் ரசூலுல்லா சொல்லிட்டாங்க என்னுடைய தந்தையும் உன்னுடைய தாயும் தந்தையும் நரகத்தில்ட்டாங்க. இது சில பேர் மறுக்கிறாங்க, இது நீண்ட செய்தி. அப்போ அப்படி தெரிஞ்சும் கூட உலகத்தில் கபர் அடிக்க போக நினைக்கிறாங்களா இல்லையா, அப்படி தெரிஞ்சும் கூட இணை வைத்த நிலையில் மூத்தா போனாங்கன்னு தெரிஞ்சும் கூட என்ன செய்யறாங்க, கபருக்கு போய்த்து வரவான்னு கேட்குறாங்க. எப்படி பாசம் பார்த்தீங்களா, பாசம் என்றால் இதுதான். அப்ப அவங்களுக்காக நீ துவா செய்ய வேண்டும், அவங்க ஏதாவது ஒப்பந்தம் பண்ணி இருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சொல். அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு உறவு இருக்கும், உங்களோட வழியில் அவங்களுக்கு சொந்தம் கழிக்கும், அவங்களோட வழியில் தாய் தகப்பன சகோதரர்கள் அவங்களோட பிள்ளைகள் என்று உறவு இருக்கும், அவங்களோட சேர்ந்து நடந்தான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கடா, ஒரு முறை இப்னு உமர் ரதியல்லாஹு ஒட்டகத்தில் கழுதையில் போக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்தா அவர் காட்டு அரபி வந்து சலான்னு சொல்லுவார், எப்படி இருக்கிறீங்க சோமாய்க்கிறீங்களான்னு. அப்போ வந்து அந்த அரபி இவர் இப்னு உமர் ரஸ்ரா தன் ஒட்டகத்தோடு இறங்கி அவர் அந்த ஒட்டகத்தில் வைக்கிறார், அந்த ஒட்டகத்தில் வைக்கிறாங்க, வச்சு போட்டு தான் வந்த தலையில் வச்சிருந்த தலைப்பாகை பெருமதியான தலைப்பு அதை என்ன செய்கிறாங்க, அதை அணிவிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இந்த நபித்தோழர் கேட்குறார் இப்னு உமர்கிட்ட, அதே இப்படி செய்கிறீங்க, காட்டரபிகளை பொறுத்த வரைக்கும் நீ இந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை, அவங்க சின்ன ஒன்று கொடுத்தாலே பெருசாக நினைப்பாங்களே, நீங்கள் இவ்வளோ பெருசாக கௌரவப்படுத்துறீங்களே. இவர் என்னுடைய தந்தையின் சகோதரர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்மா நன்மையில் மிகச்சிறந்தது என்ன தெரியுமா, உன் தந்தையின் சகோதரரோடு நீ அன்பு வைங்க. நம்மட நண்பர்களோடு நாங்கள் வைக்கிற மரியாதை மாதிரி நீங்கள் வாப்பாட கூட்டாளின்னு வந்தால் அவங்களோட நாங்கள் என்ன செய்யணும், நல்ல முறையில் நடந்து கொள்ளணுன்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு முறை சாதிபுன் உபாதா என்ற நபித்தோடர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராங்க, அவர் வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து ஊரில் இல்லாத நேரம் எங்களோட உம்மா மூத்தா போயிட்டாங்க, என்னோடய உம்மா மூத்தா போயிட்டாங்க, நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணுமா, அவங்களுக்கு ஏதாவது நான் கொடுத்தா தர்மம் கொடுத்தா அது அவங்களுக்கு பயன் தருமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குடு உனக்கு நான் நன்மை கிடைக்கும் அவங்களுக்குன்றாங்க, தர்மம் கொடுக்கலான்றாங்க. அப்போ உடனே சாதிபின் உபாதா என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அப்படி என்றால் எனக்கு விருப்பமான ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை நான் கொடுக்குறேன். என்ன தோட்டம், அதாவது மிஹ்ராப் என்ற ஒரு தோட்டம, இந்த மிஹ்ராப் என்ற ஒரு தோட்டத்தை நான் தாய்க்காக நான் தர்மம் செய்கிறேன், நீங்கள் சாட்சி. எப்படிப்பட்ட பார்த்தீங்களா, என்னுடைய தாய்க்காக என் தோட்டத்தை நான் தர்மம் செய்கிறேன், தோட்டத்தை கொடுக்குறாங்க, எப்படி தன் தாய் தந்தைக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுக்கிறாங்கன்றத நீங்கள் பார்க்குறீங்க. இது மாதிரி ஏராளமான இப்போ மூணு பேருடைய அந்த குகையுடைய சம்பவம் தெரியும், அதில் ஒரு துவா செய்கிறார், நான் என்னுடைய தாய் தகப்பனுக்கு எப்படி சாப்பாடு நிலையே சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அப்போ இவ்வளோ விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய் தகப்பன் சம்பந்தமாக இன்னும் ஏராளமான செய்திகள் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாம் இதனுடைய மீடா நான் மேக்சிமம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், முடிக்கலை. இன்னும் ஒரு பகுதியாக தாய் தகப்பனை செய்ய வேண்டிய கடமைடா, ரெண்டு பாட்டாக தான் சொல்ல முடியும், அது நாளைக்கு செய்ய முடியாது. ஏன்னா நாளைக்கு முக்கியமான ஒரு தலைப்பை நாங்கள் வச்சுக்கிறோம், அதாவது தஜ்ஜாலும் யாஜூஜு மாஜூஜு என்றால் யார் என்ன முக்கியமான ஒரு தலைப்பு, அந்த தலைப்பை இன்ஷால்லா பேசிவிட்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை அறிவித்து விட்டு உங்களுக்கு மத்தியில் நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம். அல்லாஹு தஆலா கேட்ட செய்திகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி தாய் தகப்பனோடு ஒரு நல்ல உறவை உடையவர்களாக அந்நியோன்யமாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஆதாமா இந்தி வல் இல்மு இந்த அல்லாஹ் வாக்குல் கவுலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்.
பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து சகோதரர் மௌலவி நாசர் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். இன்று தமிழகத்தை பொறுத்தவரை, அதாவது பெற்றோர்களை கவனிப்பாரற்ற நிலையில் விடப்படுவதன் காரணமாக கிறிஸ்துவ மதத்திற்கெல்லாம் மாறி முதியோர் இல்லத்தில் கொண்டு போய்விடக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை தமிழகத்தில் முஸ்லீம் சமூகத்தினரால் நடத்தப்படுகிறது என்றால் அது மிக இல்லை. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்து அக்தாமுல் உம்மஹாத் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தாயின் காலடியில்தான் சொர்க்கம் உள்ளது என்று கூறினார்கள். இன்றைய சூழ்நிலையில் வயதான நோயுற்ற பெற்றோர்களை எல்லாம் ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட பிள்ளைகள் எல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிகழ்த்தப்படுகிறதை நாம் கண்கூடாக கண்டு வருகின்றோம். ஒரு முறை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்படியில் இருந்தபோது 3 முறை ஆமீன் 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 என்று சொன்னார்கள். அந்த குத்துபா முடிந்து உடன் சஹாபாக்கள் கேட்டபோது அதில் ஒரு ஆமீனுக்குண்டான விளக்கம் என்னவென்றால், ஒருவர் முதிய வயதில் பெற்றோர்களில் ஒருவரோ அல்ல இருவரை பெற்று அவர்கள் மூலம் சொர்க்கத்தை தேடிக்கொள்ளாதவர்கள் நாசமாகட்டும் என்ற செய்தியை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. தயவுசெய்து வயதான பெற்றோர்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைமார்கள் அவர்களை பேணி பாதுகாத்து சொர்க்கத்தை அடைய முயல வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அமர்வை முடித்துக்கொள்வோம். அதோடு மட்டுமில்லாமல் தாயகத்திலிருந்து, அதாவது துபாய் இஸ்லாமிய விவகாரத்துறை ஆதரவோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற அல்மனால் குர்ஆன் ஸ்டடி சென்டரில் ரமலான் மஜ்லிஸ் நிகழ்ச்சியில் உரையாற்ற இருக்கின்ற மௌலவி முஃப்தி உமர் ஷரீஃப் அவர்களுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சியில் எல்லோரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேற்கொண்ட விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்று கூறி இந்த அமர்வை முடித்துக்கொள்வோம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.